அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தூங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் பெருமானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், உலகில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும், சகோதர சகோதரிகள் மீதும் உண்டாவதுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. என்னுடைய பேர் கேசவன் தேவா. நான் இஸ்லாத்துக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. இந்த போன மார்ச் மாதத்தோடு சேர்த்து 5 வருஷம் ஆகுது. இப்போ என்னோடய பேர் வந்து அஸ்ரஃப் இஸ்லாம். பொதுவாக இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பிறப்பால் ஒரு இந்துவாக இருந்தாலும் கடவுள் மறுப்பு கொள்கையிலே தான் இருந்தேன். அதுக்கப்புறமா கிறிஸ்தவத்துக்கு போய் உண்மையான இறைவனை தேடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ அல்லாஹ்வுடைய ஒரு அடிமையாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் என்னுடைய மனதில் அடிக்கடி எழும்பக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நபர்கள், பிறப்பாளியோ அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்குண்டான அடிப்படை வாழ்க்கையை நெறி, அவர்களுக்குண்டான வேதங்களை கற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை தாண்டி, முஸ்லீம்களை தாண்டி, கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ தமிழர்களோ அவர்களுக்குண்டான வாழ்க்கை நெறியை பற்றியும் வேதங்களை பற்றியும் அறியாமலேயே தனக்கென ஒரு கோடு போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்கே நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இதே நிலைமை தான் என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்துச்சு. நான் பிறப்பால் ஒரு இந்துவாக இருந்தாலும் இந்து மதம் குறித்த எந்த ஒரு அடிப்படை அறிவு கூட எனக்கு கிடைக்காம இல்லாமல் தான் இருந்துச்சு. என் தாய் தந்தையர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை தான் நான் வந்து நம்பிக்கை கொண்டிருந்தேன். அதன் அடிப்படையில் நான் எனக்கு அந்த மதத்தினுடைய கோட்பாடுகள் என்னுடைய அறிவுக்குட்பட்டு இல்லாதனால அதுலேருந்து வெளியேறி கடவுள் மறுப்பு கொள்கைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் நாம் அதுக்கப்புறமா இஸ்லாத்துக்கு வந்தோடனே ஆய்வு ரீதியாக சில வேதங்களெல்லாம் படிக்கும்போது, அந்த வேதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பிற முறை அறிந்து கொள்ளும்போது, எல்லா வேதமும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லா வேதமும் சொல்லுது. ஆனால் அந்த வேதத்தை, அந்த வேதம் சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து ஏன் அந்த வேதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு போய் சேராமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த சம்பவங்கள் இதுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதில் நபித்துவ பட்டத்தை வந்து மக்களிடையே எடுத்து வைக்கிறாங்க. அவருக்கு நபித்துவ பட்டம் கொடுக்கப்படுது. இறைவனுடைய செய்தியை வந்து மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறாங்க. அப்படி எடுத்து வைக்கும்போது அந்த செய்தியை அங்கே இருக்கக்கூடிய மக்காவாசிகள் புறக்கணிப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய முன்னோர்களின் வழிமுறையான 360 தெய்வங்களை அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தது. அந்த 360 தெய்வங்களை அவர்கள் ஏன் தெய்வங்களாக வழிபட்டு கடவுளாக வழிபட்டு கொண்டிருந்தார்கள் என்று அவர்களே கூறக்கூடிய காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் அவர்களை ஆரம்ப காலத்தில் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களிடமும் அவர்களே நிறைய முறை கூறியிருக்கிறார்கள். நாங்கள் முகமது கூறக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் தற்போது வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் பொய்யர்களாகி விடுவார்கள். இந்த தெய்வங்களை நாங்கள், இந்த 360 சிலைகளை தெய்வங்களாக நாங்கள் வணங்குவதனால்தான் உலகம் முழுவதிலும் இருந்து மக்காவிற்கு தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் எங்களுடைய வியாபார தளம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வியாபார நோக்கம் வந்து அங்கே முன்வைக்கப்படுது. இது மக்காவில் 1400 வருடங்களுக்கு முன்னாடி மட்டும் இல்லை, உலகம் எப்போதெல்லாம் சிலை வழிபாட்டுக்குள்ளேயே அடங்கி கிடங்குகிறதோ அப்போதெல்லாம் இந்த சூழ்நிலை தான் காரணமாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்திலும் மூட நம்பிக்கைகள் பரப்பப்படுவதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, வியாபார பின்புலம் இருப்பது தான் காரணமாக இருக்குது. அதன் அடிப்படையில் தமிழர்கள், தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபார நோக்கம்தான். இங்கே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளும் சரி, கோவில்களும் சரி, ஒரு வியாபார நோக்கத்தினுடையே செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுளை காண்பதற்கு கூட படித்தரங்களை அமைத்து வைத்திருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். எந்த ஒரு இந்துவும் இது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இது இருக்கிறது. நான் என் சுய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நான் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் இருந்து 3 வருடங்கள் ஒரு முறை வந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்வார்கள். அப்போது அவருடனே நான் செல்லும்போது அந்த படித்தரங்களை நான் கண்கூடாகவே பார்த்துருக்கிறேன். விஐபி ரோன் ஒன்று இருக்கும், சாதாரண மக்கள் போகக்கூடிய ரோன் ஒன்று இருக்கும். அதே சமயத்தில் அதையும் தாண்டி அந்த குடோன்லலாம் வெயிட் பண்ண வைப்பாங்க. ஒரு குடோன் மாதிரி ஒரு அறை இருக்கும், அங்கே 2-3 நாள்லாம் வெயிட் பண்ண வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்படியான சூழ்நிலைகள் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால்,
அந்த சிலை வழிபாடுகளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார நோக்கம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நபர்களால் தான் இது போன்ற செயல்கள் எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்குறோம். இந்த வியாபாரம் நோக்கம் கொண்டவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வேதங்களை அவர்கள் அறியாதவாறு எப்படியெல்லாம் அவர்கள் மூளை செலவு செய்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படியெல்லாம் வைத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு தமிழர்களுக்கென ஒரு வாழ்வியல் நெறி கிடையவே கிடையாதா? அவர்கள் எப்போதுமே வந்து காட்டு மிராண்டிகளாக தான் வாழ்ந்தார்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. தமிழர்களுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் நெறி இருக்குது. அந்த வாழ்வியல் நெறி இப்போ குரான் சொல்லக்கூடிய வாழ்வியல் நெறியோட 100% பொருந்தி போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அல்லாஹ் தனது திருமறையில் சொல்கிறான், திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான், ஆரம்புக்கு நாம் எதை வழங்கினோமோ, நூகுக்கு நாம் எதை வழங்கினோமோ, இப்ராஹிமுக்கு நாம் எதை வழங்கினோமோ, மூசாவுக்கும் ஈசாவுக்கும் இஸ்மவேலுக்கும் எதை நாம் வழங்கினோமோ அதே உமக்கும் நாம் மார்க்கமாக இறக்கி வைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஆக உலகில் தோன்றிய முதல் மனித முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் ஒரே மார்க்கத்தை தான் வழங்கியுள்ளான் என்றால் அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்துக்களும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும், வேறுபாடுகள் இருக்காது. ஏன்னா சொல்கிறது யாரு, நம்மளை படைச்சவன். ஆனால் பின்பற்றக்கூடிய மனிதர்கள் வந்து வேறுபட்டிருப்பது காரணம் என்னவென்றால் அவர்கள் வாழக்கூடிய பகுதியில் அவர்களுடைய வேதங்களை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் காரணம், மூடநம்பிக்கைக்கான காரணமே அதுதான். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழர்கள் மத்தியில் தமிழர்கள் தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட ஒரு புத்தகம் தமிழர்களால் கவனிக்கப்படாமலே இருக்கிறது. அந்த புத்தகம் தான் திருக்குறள். திருக்குறள் தமிழர்களுக்கான வாழ்வியல் நெறியாக என்னென்ன விஷயங்களை போதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக திருக்குறள்ங்கிறது ஒரு உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் தமிழர்களுடைய ஒரு மிகச்சிறந்த இலக்கியமாக உலகம் முழுக்க பாராட்டப்படுது. திருக்குறளில் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் இறைவனை பற்றியோ மதம் சார்ந்தோ எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லலை, அவர் வந்து சாதாரண மனித வாழ்வியலை போதிச்சார் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து தொடர்ந்து பரப்பப்படுது. இந்த கருத்தில் பாதி உண்மை பாதி போய் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. திருக்குறளில் திருவள்ளுவர் வந்து எந்த ஒரு மதம் சார்ந்த கோட்பாட்டை முன்வைக்கல, ஆனால் இறைவனை சார்ந்த கோட்பாடுகள் நிறைய சொல்கிறார். அதை ஒவ்வொன்றா இப்போ பார்ப்போம். முதல்ல அவர் இறைவனை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, கற்றதனால் ஆய பயனன் கொள் வாளறிவன் நாற்றால் தொழார் எனின் அப்படின்னு சொல்லிட்டு தனது ரெண்டாவது குறளில் தொழுகையை பற்றி பேசுகிறாரு. அவருடைய விளக்கு உரை என்னன்னு பாருங்கள், தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை ஒருவன் தொழாமல் இருப்பாரானால் அவன் கல்வி கற்றும் எந்த பயனும் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். தொழுகையை பற்றி இந்த இடத்துல பேசுகிறாரு. தொழுகைனா இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு குரானின் மூலம் வழங்கப்பட்ட தொழுகை முறை, இப்போது நாம் தொழுகை தூண்டியிருக்கின்றோம். ஆனால் அவருடைய காலத்தில் எந்த தொழுகை முறை இருந்ததுன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் கோட்பாடு ஒன்று தான், இறைவனை தொழ வேண்டும் என்கிற நோக்கம் ஒன்று தான். அந்த வடிவங்களும் முறைகளும் தான் மாற்றமாக இருக்குமே ஒண்டி அந்த நோக்கம் என்பது மாறாமல் குரானுடைய கருத்துக்களுக்கு இந்த குரல் ஒற்றுப்போவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அடுத்ததாக வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அப்படின்றாரு. அதாவது கடவுளை பற்றி இந்த இடத்துல சொல்லும்போது வேண்டுதல் வேண்டாமை இளநடி அப்படிங்கிறாரு. அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை போற்றி நினைக்கின்றவர்களுக்கு எப்போதும் எந்த இடத்திலும் துன்பங்கள் நேராது அப்படிங்கிறாரு. அப்போ விருப்பம் வெறுப்பும் இல்லாத ஒரு இறைவன் யார் அப்படின்னா, அந்த விருப்பம் வெறுப்பும் இல்லாத ஒரு இறைவனை எந்த இறைமறை போதிக்குது அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா குரான் மட்டும்தான் அப்படி ஒரு இறைத்தன்மையை போதிக்குது. ஆக இந்த குறளும் குரானுடைய கருத்துக்களுக்கு 100% முழுமையாக பொருந்தது. அடுத்து பாருங்கள், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்பாடு அப்படிங்கிறாரு. அதாவது கடவுளின் உண்மையான புகழை, உண்மையான புகழினா என்ன, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைச்சது ஒரு சிலை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலேருந்து வெளியே வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைச்சது இறைவன் மட்டும்தான், அந்த இறைவனை தான் நம்ம வணங்கணும், அந்த இறைவன் தான் நம்மையும் படைச்சான், நாம் அந்த இறைவனுக்கு அடிமை தான், அவன் நாடியதை தவிர நமக்கு வேறு எதுவுமே நடக்காது அப்படிங்கிற அந்த அவனுடைய தன்மையை உணர்ந்து உணரும்போது ஒரு விதமான ஒரு புகழ் அவன் மேலே உண்டாகும் இல்லையா, அந்த புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அறியாமை எப்போ இல்லாமல் ஒரு மனுஷனிடத்தில் போவோன்னா
இறைவனுடைய தன்மையையும் அவனுடைய புகழ்களையும் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அறியாமை அப்படிங்கிற ஒரு இருள் வந்து மனிதர்கள்ட்ட இருந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்து பாருங்க, பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படிங்கிறாரு. மெய், இதுக்கு என்ன அர்த்தம்னா, மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ்வாழ்வு நிலையானதாக அமையும் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு ஒரு மனிதனுடைய ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவது மனிதனா இறைவனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சா நாம் என்ன பதில் சொல்லுவோம்? நம்மளுடைய ஐம்புலன்கள் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆத்மாவும் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கா? கிடையாது, இறைவனுடைய கண்ட்ரோலில் இருக்கு. இறைவன் நாடியதை தவிர நமக்கு எதுவுமே நடக்காது. அவன் ஒரு தீமையை நாடினால் அதை நன்மையாக மாற்ற யாவராலும் முடியாது. அவன் ஒரு நன்மையை நாடினால் அதை தடுப்பதற்கும் எவனாலும் முடியாது. ஸோ இந்த இடத்துல இறைவனுடைய அந்த வல்லமையை பற்றி திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிறாரு. அதாவது கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற குணங்களை உடைய கடவுளின் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த தெய்வங்களை பற்றியும் அவர் பேசலை. குரான் சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மையை பற்றி அவர் பேசுகிறாரு. எந்த செவியும் அவர் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை, நேரடியாக கேட்கவில்லை. எந்த கண்ணும் இறைவனை பார்க்கவில்லை. அப்பேற்பட்ட குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகள் அப்படிங்கிறார். தலைங்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறாரு. அதாவது அப்பேற்பட்ட இறைவனை சிரம்பணியாத சதிதா செய்யாத எந்த ஒரு ஆத்மாவும் உயிரோடு இருந்து எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறத திருவள்ளுவர் இங்கே ரொம்ப அழகாக சுட்டி காட்டுறாரு. அதே போல் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீத்தார் இறைவன் அடி சேராதவர் அப்படிங்கிறாரு. இறைவனுடைய திருவடிகளை பொறுத்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரும் கடலை ரொம்ப ஈஸியாக கடந்துடுவார். அதாவது எப்போவுமே இறைவனோடு சார்ந்து இறைவனுக்கு அடிமைப்பட்டு இறைவனுடைய கோட்பாடுகளை பின்பற்றி ஒழுக்க நெறியோடு வாழக்கூடிய மனிதர் இவ்வுலக வாழ்க்கையை ரொம்ப அழகாக கடந்துடுவார். மற்றவர்களால் இவ்வுலக வாழ்க்கை வந்து ரொம்ப துன்பமானதாக இருக்கும், மற்றவர்களுக்கு கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், இறைவனை சார்ந்தே வாழ வேண்டும் என்று இந்த குரலில் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக வலியுறுத்துறாரு. அடுத்து பாருங்க, மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்துரன் ஆகுல நீர பிற அப்படிங்கிறார். ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் என்பது அவ்வளவுதான் அப்படிங்கிறார். அதாவது அன்புங்கிறது தன்னுடைய மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் இருப்பது தான் உண்மையிலேயே ஒரு மனிதன் அன்பாக இருப்பதற்கு எடுத்துக்காட்டு. மற்றவை எல்லாமே அவனுடைய மனங்களில் ஒரு விதமான ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. இஸ்லாத்தில் ஒரு கோட்பாடு இருக்குது, நம் செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்தே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு. அது புகாரினுடைய முதல் அதிசுமே தான். ஏன்னா நம்ம ஒரு செயலை செயல்படும் போது அல்லாஹ் சுப்ஹான தஆலா எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுடைய செயலை கணக்கில் எடுப்பதில்லை, நம்மளுடைய எண்ணங்களை தான் கணக்கில் எடுக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு ஒருவருக்கு நான் தான தர்மம் செய்கிறேன்னு நான் விரும்புகிறேன்னு வைங்களேன். அவருக்கு தான தர்மத்தை செய்வதற்கான தேவை இருக்குது, நான் அவருக்கு செய்யணும்னு விரும்புகிறேன். ஆனால் எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் போயிட்டு அவருக்கு தான தர்மம் செஞ்சிட்டாரு, அவரோட தேவையும் பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய நிலைமை என்ன? தான தர்மம் செய்த அதே நபருக்கு உண்டான கூலி எனக்கும் கிடைக்கும். காரணம் என்னவென்றால் நான் அந்த செயலை செய்யவில்லை என்றாலும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் இருந்ததுனால எனக்கு அந்த கூலியை அல்லாஹ் கொடுப்பான், இறைவன் கொடுப்பான் அப்படிங்கிற கோட்பாடு இஸ்லாத்தில் இருக்குது. இந்த கோட்பாடை மனத்துக்கன் மாசிலானாதல் அனைத்து மரண் ஆகுல நீரப்புற அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக வலியுறுத்துறாரு. அடுத்து பாருங்க, இஸ்லாத்தில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு சிறந்த இளைஞன் மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷில் 7 பேருக்கு நிழல் கிடைக்கும். கடுமையான அந்த சூரியனோட வெப்ப ஒளியிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு 7 தன்மையுடையவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரியாசனத்துடைய நிழலில் புகலிடம் அளிப்பான். அந்த 7 பேரில் ஒருத்தர் யார்னா எப்போதும் பள்ளி வாசல்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய இளைஞர் வாலிபருக்கு அந்த தன்மையுடையவருக்கு அந்த 7 பேரில் ஒருத்தருக்கு அல்லாஹ் வந்து தன்னுடைய அரியாசனத்துடைய நிழலில் புகலிடம் கொடுப்பான். அந்த விஷயத்தை இங்கே அவர் எப்படி வலியுறுத்துறாரு பாருங்க. அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படிங்கிறாரு. இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல்
அறம் செய்து அன்பு வழியில் நடந்து அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணை அப்படிங்கிறாரு. உடல் அழியும் காலத்தில் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இங்க பயன்படுத்துறாரு. அப்போ உடல் அழியும் காலத்தில் அப்படின்னு சொன்னாலே ஆன்மாவிற்கு அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத அவர் சொல்றாருன்னு தான் அர்த்தம். அதாவது மறைமுகமா சொல்றாரு. அப்ப இங்க அவர் மறுமை வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. எப்படி பேசுறாரு? இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல், அதாவது இப்ப இல்லைங்க, இன்னும் காலம் இருக்கு, கொஞ்சம் காலம் போட்டோம், இப்பெல்லாம் நம்ம தொழ தேவையில்ல, இன்னும் கொஞ்சம் காலம் போட்டோம், ஒரு 30 வயசு போட்டோம், கல்யாணம்லாம் முடிஞ்சோடனே நல்லா பறக்கத்தா தொழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம, இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்து இறை வழியில் அன்பு நடத்தி அறம் செய்ய வேண்டும், அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து பாருங்க, தான தர்மங்களிலே சிறந்த தான தர்மம் எது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம்னா, ஒரு நபரை தன் சகோதரனை பிற மனிதனை புன்முறுவலோடு சந்திப்பதும் மிகச்சிறந்த தான தர்மம், அதாவது ஒரு சதக்கா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பணம் செல்வம் பொருள் மூலியமா தர்மம் செய்யறதுங்கிறத விட பிற மனிதனை புன்முறுவலோடு மலர்ந்த முகத்தோடு சந்திப்பதும் சிறந்த தர்மம் தான், அதற்கும் இறைவனிடத்தில் கூலி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த விஷயத்தை இங்க திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க. அகன் அமர்ந்து ஈதலின் நன்று, முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகா பெறின் அப்படிங்கிறாரு. முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்க பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க மனம் வந்து ஒருவருக்கு பொருளுதவி செய்யறதை விட தன்னுடைய முகத்தின் வாயிலாக புன்முறுவலோடு ஒருவரை சந்திப்பது, அதை விட இதை சிறந்த தர்மமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதே கருத்தை திருவள்ளுவர் இங்க வலியுறுத்துறாரு. அடுத்து பாருங்க, பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற அப்படிங்கிறாரு. வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும், மற்றவை அணிகலன் அல்ல அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு மனிதனுக்கு சிறந்த அணிகலன்னா தன்மைங்கிற ஒரு உவமை தான். ஒரு மனிதனுக்கு சிறந்த தன்மை எது அப்படின்னா, முதல்ல அவன் தொழுகையாளியா இருக்கிறது, அதே போல தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் பிற சகோதரர்கள பாதுகாப்பை கொடுக்கிறது. இந்த ரெண்டு விஷயம் தான் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பு. இஸ்லாமும் இதைத்தான் வலியுறுத்துகிறது. இதை திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற, அதாவது வணக்கமுடையவனாகவும் இன்சொல் வழங்குவனாகவும் நல்லதையே பேசக்கூடியவனாகவும் இருப்பதே ஒருவனுக்கு சிறந்த அணிகலன்களாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எவன் ஒருவன் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சரை துண்டையும் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சரை துண்டையும் பாதுகாத்து பேணி பாதுகாத்து வாழ்வானோ அவனுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. விபச்சாரம் செய்யாமல் இருங்கள், தீயவையவை பேசாமல் இருங்கள் அப்படிங்கிறதான் இந்த நபிமொழினுடைய விளக்கம். தீய சொற்களை பயன்படுத்துவது, பிறர் மனம் புண்படுவதை போல பேசுவது விபச்சாரத்திற்கு இணையான ஒரு செயல் அப்படிங்கிறதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க சுட்டி காட்டக்கூடிய விஷயம். இந்த விஷயத்த திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படிங்கிறாரு. காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும், காக்க தவினால் செய் குற்றத்திற்கு அகப்பட்டு துன்பப்படுவீர்கள் அப்படிங்கிறாங்க. எங்க அகப்பட்டு யார்கிட்ட துன்பப்படுவோம்? இந்த இடத்துல மறுமையை பத்தி அவர் பேசுறாரு திருவள்ளுவர். அதாவது நாக்கை நாம் அளவாக துல்லியமாக கவனமாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தாமல் தீய சொற்கள் பேசி விபச்சாரத்திற்கு இணையான செயல்களை செய்தால் செய்த குற்றத்திற்கு துன்பத்திற்குள்ளாக அகப்பட்டு சிக்குண்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் திருவள்ளுவர் வந்து இங்கே வலியுறுத்துறாரு. மறுமையை பற்றி இங்கே பேசுறாரு. நபிகள் நாயகம் சொன்ன அதே கருத்தை இங்கே திருவள்ளுவர் வந்து மிக அழகாக நேரடியாகவே சொல்றாரு. அடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு முறை மதினாவில் இருந்தபோது ஒரு மனிதர் வந்து ஒரு இன்னொரு மனிதரை பற்றி சொல்றாங்க. சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் அந்த மாதிரி சொல்லாதீங்க, அப்படி சொல்றது அவர் இல்லாத நேரத்தில் அவரை புறம் பேசுவது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது புறம் பேசுறதுதான் மாறிடும் அப்படின்னு.
அப்ப அந்த மனிதன் சொல்றாங்க, யார சொல்ல, நான் அவர்கிட்ட நடந்த சம்பவத்தை உண்மை சம்பவத்தை தானே சொன்னேன், அவர் மேல நான் பொய்யா இட்டு காட்டலையா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபீன் நாயம் சொல்லுன்னு சொல்றாங்க, நீங்க உண்மையை சொன்னதுனால தான் சொல்றேன், நீங்க புறம் பேசினதாயிரும், நீங்க பொய்யா எதனா சொன்னீங்கன்னா அது பொய்யா இட்டு கட்டினதா மாறிடும், ரெண்டுமே தவறு தான், சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே விஷயத்தை இங்கே திருவள்ளுவர் வலியுறுத்துறாரு, கண்ணின்று கண்ணரை சொல்லினும் சொல்லற்க முன்னின்று முன்னோக்க சொல் அப்படிங்கிறாரு. அதாவது எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாக சொன்னாலும் பரவாயில்ல, ஒருத்தர் செஞ்ச தப்பா அவனுக்கு எதிராக டைரெக்டாக அவன் முன்னாடி சொன்னாலும் தப்பு இல்லை, அவன் இல்லாத போது அவனுக்கு பின்னாடி வேறொரு மனிதன்கிட்ட அந்த சொல்ல சொல்லாதீங்க, அவன் செய்த செயலை சொல்லாதீங்க, அது வந்து அவன் உண்மையிலேயே செய்த செயலாக இருந்தாலும் சொல்லாதீங்க, அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணின்று கண்ணரை சொல்லினும் சொல்லற்க முன்னின்று முன்னோக்கா சொல் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் இங்கே வலியுறுத்துறாரு. அடுத்து பாருங்க, தான தர்மங்களில் சிறந்த தர்மம் எதுன்னு சொல்லிட்டு ஒரு நபிமொழி சொன்னார் இல்லையா, புன்முறுவலோடு பிறரை சந்திப்பதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்னே இருக்கு, இஸ்லாத்தில் சிறந்தவர் யாரெனில் பசித்தருவுக்கு உணவளித்தவர் தான் இஸ்லாத்தில் மிகச்சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து இஸ்லாத்தில் இருக்குது, நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை வள்ளுவரும் சொல்கிறாரு, ஆற்றார் அழிப்பசி தீர்த்தல் அதொருவன் பெற்றான் பொருள்வை புழி அப்படிங்கிறாரு. இந்த பொருள்வை புழி அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இதை பற்றி மொழிபெயர்த்தவங்க யாருமே வந்து இதை சரியாக மொழிபெயர்க்கலையோ அப்படிங்கிற ஒரு ஆதகம் வந்து நிறைய இலக்கிய ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்கள்ட்ட இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வறியவரின் கடும்பசியை தீர்க்க வேண்டும், அதுவே பொருள் பெற்ற ஒருவரின் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. பொருளை தனக்கு கிடைத்த செல்வங்களை தன் வீட்டில் சேர்த்து வைப்பது உண்மையாக பிற்காலத்தில் உதவும் என்று சேர்த்து வைத்தல் கிடையாது. உங்களுக்கு இறைவன் கொடுத்த செல்வத்தை ஏழைகளுக்கு நீங்கள் வழங்குங்கள், அதுதான் பிற்காலத்தில் உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருவள்ளுவர் சொல்கிறாரு. பிற்காலத்தில் உதவுனா மறுமையில் உங்களுக்கு உதவும். அடுத்து பாருங்க, ஒரு மனிதனத்தில் இருக்கக்கூடிய செல்வம் எது மிகச்சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஒருவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமோ பொருளோ அல்லது நகைகளோ பணமோ மிகச்சிறந்த செல்வம் கிடையாது, இறைவனுடைய அருட்கொடை யார் மீது இருக்கிறதோ அவன் தான் மிகப்பெரிய செல்வந்தன் அப்படின்னு சொல்லி இங்கே திருவள்ளுவர் சொல்கிறாரு. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முல அப்படிங்கிறாரு. பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் இருக்கின்றன, அதாவது தப்பான கெட்ட மனிதர்களிடத்தில் கூட பொருள்களால் ஆன செல்வங்கள் இருக்கு, ஆனால் உயர்ந்தவர்கள் ஆகியவரிடத்தில் மட்டும்தான் இறைவனுடைய அருட்கொடைகள் இருக்கின்றன. இந்த இடத்துல உயர்ந்தவர்கள்னா ஒரு பாகுபட போதிக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை, இறைவன் யாருக்கு நாடுகின்றானோ அவனுடைய ரகமத்தை அவனுக்கு அருள்வான், அது இறைவனுடைய விருப்பம் சார்ந்தது, இறைவனுடைய படைப்பாகிய நாம் அவனுடைய விருப்பம் சார்ந்த விஷயங்களில் தலையிட முடியாது. அந்த விஷயத்தை தான் இங்கே அவர் வலியுறுத்துறாரு. அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரிப்பார் கண்ணும் முல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப அழகாக வலியுறுத்துறாரு. அடுத்து பாருங்க, பிற இடத்துல பேசினால் நல்லதையே பேசுங்கள், இல்லை என்றால் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நான் சொன்ன நாவடக்கம் ஒரு காரணம், ஏன்னா நாக்குங்கிறது மிக கவனமாக கையாளக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியை மிக கவனமாக கையாளாதான் மறுமையில் நமக்கு அதுக்குண்டான கூலி கிடைக்கும். அந்த விதத்தில் தான் நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேசினால் நல்லதையே பேசுங்கள், இல்லை என்றால் வாயை மீடிக்கொண்டு அமைதியாக கூட இருந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் சொல்கிறாங்க. இதே கருத்தை இங்கே சொல்கிறாரு திருவள்ளுவர். எப்படி சொல்கிறார் பாருங்க, வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் தான் வாய்மை. எந்த ஒரு தீமையான கருத்துக்களும் சொற்களும் இல்லாத ஒரு கருத்து ஒருவருடைய நாவிலிருந்து பிறக்கிறதுனா அதுதான் உண்மையான வாய்மை அப்படிங்கிற நபிகள் நாயம் சொன்ன அந்த கருத்தை திருவள்ளுவர் இங்கே வந்து முன்மொழிகிறாரு. அடுத்து பாருங்க, நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த, அதாவது அவர்கள் நிறைய விஷயங்களை நிறைய தவறான காரியங்களை கண்டித்துள்ளார்கள், அதில் மிக மிக அதிகமாக கவனமாக தீவிரமாக கண்டித்த ஒரு விஷயம் என்னன்னா அவதூறு பரப்புறது. ஒருத்தர் மேலே அவதூறு பரப்புறதையோ அல்லது அவதூறுகளை கேள்விப்படும் போது அதை ஆராயாமல் நம்புவதையோ நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்தார்கள். அந்த விஷயத்தை இங்கே திருவள்ளுவர் எப்படி எச்சரிக்கிறார் பாருங்கள்,
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறாரு. அதாவது சொல்றவரு இந்த விஷயத்தை இன்னவர்கிட்ட நான் பார்த்தேன், கேட்டேன், அவர் அப்படி பண்ணாரு அப்படின்னு யாருன்னா உங்கள்கிட்ட வந்து சொன்னால், சொல்றவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தாழ்வான அந்தஸ்தில் இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யா என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்வது தான் சான்றோருக்கு உண்டான பண்பு அப்படிங்கிறத திருவள்ளுவர் இங்கே வலியுறுத்துறாரு. நபீ நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மிக கடுமையாக எச்சரித்தார்களோ அதே எச்சரிக்கையை திருவள்ளுவரும் இங்கே எச்சரிக்கை கொடுக்கிறார். இப்படி எப்பொருள் யார் யார் வாய்க்கப்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறாரு. சரி, இந்த குரல் அடிப்படையில் இவருக்கே இந்த டெஸ்ட்டை வச்சுருமா? இப்போ திருக்குறளை இதே குரல் அடிப்படையில் ஆராய்ந்து பார்ப்போம். திருக்குறள் ஏகப்பட்ட நன்மையான விஷயங்களை போதிக்குது, உலக பொதுமறையாக இருக்குது. இப்போ இந்த திருக்குறள் அவர் எதனால் எழுதினாரு, யாருக்காக எழுதினாரு, எப்படி எழுதினாரு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அடுத்த கட்டத்தில் பார்க்க போகிறோம். திருக்குறள் எதனால் எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, திருவள்ளுவர் கொடுத்த பலவிதமான சர்ச்சைகள் வந்து இங்கே இருக்குது. அவர் வந்து ஒரு தமிழர் கிடையாது, அவர் இந்து மதத்தை சார்ந்தவர், அதே சமயத்தில் அவர் வந்து ஒரு இந்து மதத்தில் உயர்ந்த ஜாதியை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் திருவள்ளுவர் மீதில் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுது. ஆனால் இதற்கு எதற்குமே ஆதாரம் இல்லை என்பது தான் இங்கே உண்மை. உண்மையிலேயே நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், திருக்குறளுக்கு முந்தைய இலக்கியங்கள் எல்லாம் அழியாமல் அப்படியே இருக்குது. அந்த இலக்கியங்களை எழுதியவருடைய வரலாறும் மிக துல்லியமாக இப்போ கிடைக்கிது. ஆனால் திருக்குறளுடைய அந்த வெண்பாக்கள் நமக்கு 1330 சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து திருக்குறளுடைய ஒரு பகுதி தான், முழுமையான திருக்குறள் கிடையாது. இன்னும் முழுமையான திருக்குறள் வந்து திருக்குறளுடைய ஒரு பகுதியை தான் அவர்கள் கண்டறிந்து திருக்குறள்னு சொல்கிறாங்களே தவிர, முழுமையான திருக்குறளில் இன்னும் அவங்க வந்து கண்டுபிடிக்கல, அது அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் திட்டமிட்டு வரலாறுகளில் திருவள்ளுடைய வரலாறு அழிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு செய்து பார்க்கும்போது, திருக்குறளினுடைய பெருமையை பேசக்கூடிய திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற ஒரு இலக்கியம் திருக்குறளை திருவள்ளுவர் ஏன் இயக்கினார் அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயம் சொல்லுது. உரைத்து ஏட்டின் புறத்தில் எழுதார் ஏட்டை எழுதி வல்லுநரும் அல்லாரும் வள்ளுவனார் முப்பாலை சொல்லிடனும் ஆற்றல் சோர்வின்று அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவ மாலையில் ஒரு வெண்பா பாடல் சொல்லுது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஜாதி மத சூழ்ச்சிகளை, அப்போது நடைமுறையில் இருந்த ஜாதி மத சூழ்ச்சிகளை, இறைத்தன்மையை தனக்கு மட்டுமே சொந்தம் கொண்டாடி, இறைவனின் தலையில் பிறந்தவர்கள் ஒரு பகுதியினராகவும், வயிற்றில் பிறந்தவர்கள் ஒரு பகுதியினராகவும், தொடையில் பிறந்தவர்கள் ஒரு பகுதியினராகவும், காலில் பிறந்தவர்கள் ஒரு பகுதியினராகவும் பகுதி பாகுபாடுகளில் பிரிக்கப்பட்டு, இறைவனை ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் தனிப்பட்ட ஒரு சொந்தமாக்கக்கூடிய பொருளாக மாற்றி, மக்களை அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய வேதங்களை உருவாக்கியவர்களுக்கு எதிராக திருவள்ளுவர் இப்படி ஒரு நூலை எழுதினார். அந்த நூலை 3 தமிழ் சங்கத்தில் அமர்த்திய போது, கொண்டு போய் சமர்ப்பித்த போது, அங்கிருக்கக்கூடிய யாருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் மாலை வந்து இங்கே சொல்லுது. ஸோ இது மூலியமாக நம்ம தெரிய வர ஒரு விஷயம் என்னன்னா, திருவள்ளுவர் வந்து பழம்பெரும், அதாவது ஆதி காலத்தில் இருந்தக்கூடிய கருத்துக்களை மீள் உருவாக்கம் செஞ்சு அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக அந்த உண்மையான மார்க்கத்தை தன்னுடைய போக்கில் எழுதியிருக்காரு. அதனால தான் அண்ட திருக்குறள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இருக்கப்பட்ட திருக்குறளோடு 100% பொருந்து போகிறது. அதனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், நீங்கள் இந்த குரானை ஆராய்ந்து பாருங்கள். முஸ்லீம்களாகிய நாங்களும் நாங்கள் வணங்கக்கூடிய அல்லாஹ்வும் இதைத்தான் விரும்புகின்றோம். காரணம் என்னவென்றால், இஸ்லாத்தில் ஒளிவு மறைவு கிடையாது. பிற மதத்தில் இருப்பது போல இறைவேதத்தை ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான் படிக்க வேண்டும், அல்லது இறைவேதத்தை போதிக்கக்கூடியவர்கள் தான் இறைவேதத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாகவே அனைத்தையும் வைத்திருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கம். அதனால் இன்றைக்கு இந்த குரான் உங்களுக்கு கிடைப்பது மிக சிரமமான காரியமும் கிடையாது. நீங்கள் திரும்பிய பக்கமெல்லாம் முஸ்லீம்கள் உங்களுக்கு குரானை கொடுக்க தயாராகவே உள்ளனர். நீங்கள் பழகக்கூடிய நண்பர்களிடத்திலும் சரி, உங்கள் அருகாமையில் உள்ள வீட்டு அண்டை வீட்டாரிடலும் முஸ்லீம்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த குரானை ஆய்வு செய்து பார்ப்பதற்காக வேண்டி ஒரு முறை படித்து பாருங்கள். அதன் பின் உங்களுடைய மதம் சார்ந்த வேதம் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் ஏனென்றால்
மூட நம்பிக்கைகள் வேறு, மதம் சார்ந்த வேதம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு. ஆக இரண்டையும் இதில் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் எது உண்மை என்று அறிந்து நீங்கள் உண்மையின் பக்கம் வாருங்கள் என்ற ஒரு கோரிக்கையை நான் வைக்கின்றேன். ஏனென்றால் நல்லா சொல்லுகிறான், முதலில் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். பொதுவான விஷயம் என்னவென்றால், அதற்கு அல்லாஹ் அப்படி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே நான் சொன்ன திருமறை வசனம்தான், நாம் ஆதமுக்கு எதை வகையாக அறிவித்தோமோ, நூஹுக்கு எதை வகையாக அறிவித்தோமோ, இப்ராஹிமுக்கு எதை மார்க்கமாக அறிவித்தோமோ, மோசேவுக்கு ஈசாக்கு இஸ்மாயிலுக்கு எதை ஈசாவுக்கு எதை அறிவித்தோமோ அதையைத்தான் நபியை உமக்கும் நான் மார்க்கமாக அறிவித்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்கிறான், நபியை வேதத்தின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் முன் சென்ற வேதங்களை ஓதக்கூடிய நபர்களிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இது போன்ற விஷயங்களில் முன் சென்ற வேதங்களை அல்லாஹ் இந்த வேதத்தில் குறிப்பிட்டு சொல்வதனால்தான் நான் உங்களிடத்தில் இந்த கோரிக்கையை வைக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் முன் சென்ற வேதங்களை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக இருந்தாலும் அந்த வேதங்களை பற்றிய அறிவுடைய மக்களாக இருக்கவில்லை என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. ஆதலால் நீங்கள் இந்த குரானை ஆய்வு செய்து பார்த்து பின்பு நீங்கள் இதை பின்பற்ற வேண்டுமா இல்லையா என்ற ஒரு முடிவை எடுத்து உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வாகிரதானவ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Oh, 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 oh.